ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோவில் ஸ்டைல் கதம்ப சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதம்ப சாதத்தை வந்து கோயில் பிரசாதமாக நிறைய கோயிலில் கொடுப்பாங்க கதம்ப சாதம் வந்து கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மட்டும்தான் இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறு ஆட் பண்ணுவோம் இந்த கதம்ப சாதத்தை வந்து நவராத்திரிக்கு கண்டிப்பாக செய்வாங்க எல்லார் வீட்லேயும் அது எப்படி ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து அஞ்சு கப் தண்ணி வந்து நான் ஊற்றியிருக்கேன் நீங்க வந்து அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு செய்வீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கரில் ரெண்டுல இருந்து மூணு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா குழஞ்சி வேகணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு விசில் கூட வச்சுக்கோங்க இப்ப வந்து இந்த குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நான் இங்க வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் வெண்டைக்காய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் முள்ளங்கி பீன்ஸ் இது எல்லாமே நான் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்லியிருக்க காய் வந்து உங்ககிட்ட ஒன்னு ரெண்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப வந்து ஒரு பேன்ல மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் முள்ளங்கி ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கேரட் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் பூசணிக்காய் அதுக்கப்புறம் பட்டாணி வந்து ஒரு அரை கப்புக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மொச்ச பயிர் இல்லைன்னா வேற ஏதாவது தட்டைப்பயிர் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தக்காளி லாஸ்டா வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க காய் வந்து பாதி வெந்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா புளி கரிசலை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறையா மசாலா போடுவீங்கன்னா ஒரு மூணு கூட போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வந்து மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அது கொதிச்சு வரும் அப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து அரைக்கப் அளவுக்கு துருணை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நான் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பருப்பு சாதத்தை எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்க வந்து குக்கர்லேயே கூட டேரெக்டாக சாம்பாரை ஊற்றி கிண்டிக்கலாம் இல்லைனா சாம்பார் வந்து சாப்பாடு ஊற்றி கிண்டிக்கலாம் நான் இங்கே வந்து தனியாக எடுத்து கிண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அது ரெண்டுமே ரொம்ப நிறையா இருக்கு ஸோ வந்து சாதத்தையும் அந்த குழம்பையும் சேர்த்து தனியாக கிண்டிக்கிறேன் இப்போ வந்து குழம்பு ஊற்றியாச்சு இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் செஞ்சிருக்க பருப்பு சாதம் குழம்பு இதெல்லாம் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நிறைய வரும் நீங்க வந்து ஆட்கள் வந்து கம்மியா இருக்கீங்கன்னா எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லேருந்து ரைஸ்லேருந்து பருப்புலேருந்து எல்லாமே கம்மியாக போட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து எக்ஸஸ் நிறைய வரும் கொஞ்சமாக செஞ்சாலே இப்போ பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கதம்ப சாதத்து மேலே நல்லா நெய் ஊற்றி விட்டுக்கோங்க இல்லைனா சமைக்கும் போதே நிறையா நெய் ஆட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்